அடடாடா, மதுரை தெப்பக்குளம் போனாலே கண்ணு குளிர்ச்சியாக நிறையா பார்க்கலாம். அதாவது கடையை சொல்கிறீங்க, இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் தெப்பக்குளத்தில் புது புது கடைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி என்னதடா பார்த்து தொலைஞ்சு அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. முஸ்தஃபா அப்படின்னு சொல்லி மலேசியன் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. மூதேவி முஸ்தஃபா இல்லை, முர்த்தபா. இந்த முர்த்தபாக் செய்கிறக்கே பல வித்தைகள் கற்றுருந்துருக்கும் போல. அன்னை இடியாப்பம் மாதிரி ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பிழிஞ்சு விட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி கடையோட ஆம்பியன்ஸ் பார்க்கும். கடை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் உள்ளே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அவங்க செய்கிறத பார்த்தா எங்கடா கற்றுட்டு வந்தீங்க வித்தை அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. முதலாக பிளியானும் அப்புறம் முட்டையாக ஊற்றானும் அப்படின்ற மாதிரி நல்லா கலக்கி முட்டையும் ஊற்றிக்கிட்டாங்க ரெண்டாவது மேலே. அப்புறமா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கனு பீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. அப்படியே அதுக்கு மேலே தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் மேலே பளபளபளன்னு பரப்பி விட்டு சிக்கன் மேலே பட்டும் படாமல் அப்படியே சீஸ் லேசாக வச்சுட்டு அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கப்ப லேசாக எடுத்து யார் மேலேயும் படாமல் அப்படி ஒரு புரட்டு, அப்புறம் இப்படி ஒரு புரட்டு புரட்டி எடுத்து நமக்கு டிஷ்ஷாக வந்து கொடுத்தாங்க. டேஸ்ட் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ரேட்டை பார்க்க தான் இதுக்கு இது வாங்கி சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதனோட சிக்கன் முர்த்தஃபாவோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து சொல்லுவாங்க. 100 ரூபாய்க்கு சாப்பிட்ட மாதிரி வயிறு நிறைஞ்ச மாதிரியே வந்து இருக்காது, ஆனால் டேஸ்ட் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஆ 1/4 போடணுமா 1/4 வாங்கிக்கும், 1/8 வேணுமா 1/8 வாங்கிக்கும், ஆனால் உன்னோட விலை 100 ரூபா. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.